நமஸ்காரம். திருப்பாவை 12வது பாசுரம். கனைத்திடங் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முலைவழியே நின்றுபால் சூரர் நினைத்திலம் சேரார்க்கும் நச்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சுற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். தாய்மை என்பது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான அம்சம் என்பதை இப்பாசுரத்தில் காட்டுகிறாள் ஆண்டாள். தனது கன்றுக்கு பாலூட்ட வேண்டும் என்று நினைத்த மாத்திரத்திலேயே எருமையின் மடியில் பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. கன்று குடித்த பின்னும் நிற்காமல் எருமையின் மடி வழியே பெருகும் பாலானது வீடு முழுக்க ஓடி வீடே சேரும் சகதியுமாய் காட்சியளிக்கிறதாம். யார் வீடு? நற்செல்வனாம் கோவலனின் வீடு. அப்படிப்பட்ட செல்வ செழிப்புள்ள கோபனின் தங்கையை ஆண்டாள் தோழியரோடு வந்து எழுப்புகிறாள். மார்கழி மாதம் அதிகாலை பொழுது. வீதியில் வந்தால் குளிர் மற்றும் பனி வாட்டுகிறது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது தோழியின் வீட்டு வாசலில் ஆண்டாள் தன் மற்ற தோழியரோடு வந்து அவளை எழுப்புகிறாள். எதற்காம்? இலங்கை வேந்தனை அழித்த அந்த ராமன் என்னும் மனத்துக்கு மிகவும் பிடித்தவனை பாட எழுப்புகிறாள். என்னடி இது, இப்படி ஒரு பெருந்துயில், சீக்கிரம் எழுந்திரு, அனைத்து தோழிமாரும் வந்துவிட்டார்கள் பார் என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும். இந்த பாசுரத்தை செவிப்பவர்களுக்கு மனமாகாத கன்னியர்கள் மாலை சூடுவர். நல்ல கணவன் அமைவான், இல்லறம் இனிது நடக்கும், நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள், கருப்பை குறைகள் அகலும். மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா? கனைத்திலங் கற்றருமை கன்று கிறங்கி நினைத்து முலைவழியே நின்று பால் சூற நனைத்திலம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின்வாசல் கடைப்பற்றி சின்னத்தினால் தென்னிலங்கை கோமானை சுற்ற மனத்து கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். நன்றி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். கோதா காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ரங்கரங்கா.